தலைப்புச் செய்திகள் சரவாக் மாநிலத்தின் போர்னியோ நெடுஞ்சாலை திட்டத்தின் ஒரு பகுதியான சுங்கை டங்காப் ஜலன் பூஜோட் இணைப்பு பணி தொகுப்பிற்கான பூஜோட் பிரிவை பிரதமர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியா குப் துவக்கி வைத்தார் எழுநூற்று எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீளமுள்ள சரவாக் பான் போர்னியோ நெடுஞ்சாலை திட்டம் எண்பத்தி ஐந்து சதவீதத்தை எட்டியுள்ளது ஈராயிரத்து இருபத்தி மூன்று முதல் காலாண்டில் நிறைவடையும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் சி எஸ் எனப்படும் கப்பல் கட்டுமான திட்டத்தின் அட்டவணை மற்றும் முன்னேற்றம் குறித்து அரசாங்கம் படிப்படியாக அறிக்கை வெளியிடும் என்று மூத்த பாதுகாப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ ஹிஷாமுடீன் ஹுசேன் கூறியுள்ளார் முதல் போர்க்கப்பலை இரண்டு ஆண்டுகளுக்குள் ராயல் மலேசியன் நேவிக்கு வழங்கப்படும் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்தார் பிரதமர் இஸ்மாயில் சப்ரிக்கான ஆதரவு தொடரும் என்று தேசிய கூட்டணி கூறியுள்ளது நாட்டில் நிலைத்தன்மையான அரசாங்கம் தேசிய கூட்டணிக்கு முக்கியம் அதன் அடிப்படையில் பிரதமர் இஸ்மாயில் சப்ரிக்கான ஆதரவை மீட்டுக் கொள்வதில் தேசிய கூட்டணிக்கு விருப்பமில்லை என்று பர்சாத்து கட்சியின் உதவித் தலைவர் தத்தோஸ்ரீ டாக்டர் ரொனால்ட் கியாண்டி கூறினார் இஸ்மாயில் சப்ரியின் அரசாங்கத்திற்கு நம்பிக்கை கூட்டணியின் ஆதரவு தேவையில்லை என்று ஜாசேகா தலைமை செயலாளர் அந்தோனி லாக் கூறியுள்ளார் எதிர்க்கட்சிகளுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் அண்மையில் காலாவதியானது ஆட்சியை நடத்துவதற்கு அவர்களுக்கு போதுமான பெரும்பான்மை உள்ளது என்றார் அவர் கார் ஒன்று தண்டவள்ளத்தில் பாய்ந்த சம்பவத்தில் ஆடவர் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார் இந்த சம்பவம் இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் ஜொஹோர்பாரு வாடி ஹன்னா பகுதியில் நிகழ்ந்தது கடந்த இரண்டு ஆண்டுகளாக நிலவி வரும் மண் அரிப்பு அபாயத்தால் பினாங்கு பத்து ஃபரிங்கி கடற்கரை காணாமல் போகக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக பொதுமக்களும் பினாங்கு பயனீட்டாளர் சங்கமும் கவலை தெரிவித்துள்ளனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் கடற்கரை அரிப்பு பிரச்சினை மேலும் மேலும் மோசமடையும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் சுகாதார அமைச்சின் கோவிட் நாவ் போர்ட்டலில் பகிரப்பட்ட தரவுகளின்படி மொத்தம் முன்னூற்று எண்பத்தெட்டாயிரத்து பதினான்கு பேர் அதாவது மொத்த மக்கள் தொகையில் ஒன்று புள்ளி இரண்டு சதவீதம் பேர் தங்களின் இரண்டாவது கோவிட் பூஸ்டரை செலுத்தி முடித்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் கோவிட் தொற்றுக்கு இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆறு பேர் பலியாகியுள்ளனர் தமிழகத்தின் பெரும்பான்மையான பகுதிகளில் பெய்து வரும் மழையால் பல இடங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து நாசமாகியுள்ளன கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேமித்து வைக்க தேவையான அளவுக்கு கிடங்குகள் இல்லாததுதான் காரணம் எனும் நிலையில் கிடங்குகளை அதிகரிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் மத்திய அமைச்சரவையில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி இனி பங்கேற்காது என்று அக்கட்சியின் தேசிய தலைவர் ராஜீவ் ரஞ்சன் சிங் அறிவித்தார் இதனால் பீகாரில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக இடையே நடைபெற்று வரும் கூட்டணி ஆட்சியில் பிரச்சினை ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது மின் விநியோகத்தை தனியாருக்கு விடுவது மின்சார ஒழுங்குமுறை ஆணையங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க சட்டத்திருத்தம் அதிகபட்ச மின் கட்டணத்தை நிர்ணயிப்பது தொடர்பாக மின்சார சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய மின்துறை மந்திரி ஆர் கே சிங் இன்று தாக்கல் செய்தார் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களின் கடும் எதிர்ப்புக்கு இடையில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் கோயில் கூட்ட நெரிசலில் சிக்கி மூன்று பேர் பலியாகினர் பலர் காயமடைந்தனர் ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரிலிருந்து நூற்று பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சிகார் மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கட்டு ஷியாமிஜி கோயில் திருவிழாவில் இந்த சம்பவம் நடந்துள்ளது வங்கதேசத்தில் பெட்ரோல் டீசல் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதை அடுத்து நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன வங்கதேசத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த விலை உயர்வு இருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பலத்த வரவேற்புக்கு இடையில் கொலம்பியாவின் அதிபராக கஸ்டாவோ பெட்ரோ பதவி ஏற்றுக்கொண்டார் ஜூனில் நடந்த கொலம்பிய அதிபர் தேர்தலில் கஸ்டாவோ பெட்ரோ ஐம்பது விழுக்காட்டிற்கும் அதிகமான வாக்குகளுடன் வெற்றி பெற்றார் காசாவில் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்க இஸ்ரேல் சம்மதித்துள்ளதாக எகிப்து தெரிவித்துள்ளது காசாவில் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் இஸ்லாமிய ஜிஹாத் இயக்கத்தினருக்கும் இடையே கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்று வரும் போரால் நாற்பதுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனத்தினர் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் ராணுவத்தினர் வீசிய குண்டுகள் குடியிருப்பு பகுதிகளில் விழுந்ததில் ஐந்து குழந்தைகளும் பலியாகினர் அமெரிக்காவில் இந்திய வம்சாவளியில் சிறந்த அழகியை தேர்வு செய்வதற்கான மிஸ் இந்தியா அமெரிக்கா எனும் அமெரிக்க வாழ் இந்திய அழகி போட்டி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது இந்த ஆண்டு நடந்த போட்டியில் வர்ஜினியா மாகாணத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயது இளம்பெண் ஆர்யா வால்வேகர் அமெரிக்க வாழ் இந்திய அழகியாக தேர்வு செய்யப்பட்டு மகுடம் சூட்டப்பட்டார் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் தேசிய வீராங்கனை நூர் டபிதா இரண்டாவது பதக்கத்தை வென்றுள்ளார் பெண்களுக்கான மூன்று மீட்டர் டைவிங் போட்டியில் நூர் டபிதா ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து சுழியம் புள்ளிகளைப் பெற்று அவர் வெள்ளிப் பதக்கம் பெற்றார் தேசிய ஒற்றையர் பூப்பந்து வீரர் எங் ஜி யோங் பர்மிங்ஹாமில் நடைபெறும் காமன்வெல்த் போட்டியின் இறுதி சுற்றில் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார் அவர் இந்தியாவின் லக்ஷயா சென்னிடம் தங்கத்தை இழந்து தோல்வி கண்டார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நம்பிக்கை இணையதளத்தை காணுங்கள் நன்றி வணக்கம்